வீட்டில் வந்து எப்பயுமே வந்து செல்வம், ஐஸ்வர்யம், லக்ஷ்மி, கடாட்சம் இது எல்லாமே வந்து வரணும் அப்படின்னா வந்து என்ன மாதிரி வழிபாடுகள்லாம் நம்ம வந்து வச்சுக்கிட்டா வந்து அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து நிலச்சி இருக்கும் எப்பயுமே நம்ம வீட்டில் சார். உங்களுடைய குடும்பத்துக்கு வந்து செல்வம் கிடைக்கணும், சம்பத்து கிடைக்கணும், சொத்து கிடைக்கணும், சுகம் கிடைக்கணும், ஹஸ்த ஐஸ்வர்யம் கிடைக்கணும், சுருக்கமாக லட்சுமி கடாட்சம் பெருகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு ஆயிரக்கணக்கான வழிமுறைகளை நம்ம சாஸ்திரம் தெளிவாக உறுதியாகவே சொல்லி வச்சிருக்குது. வணக்கம் நேயர்களே, ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயம் வந்து பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கோம். இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி தான் வந்து கேட்க போகிறோம். அது என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சாரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் வந்து எப்பயுமே வந்து செல்வம், ஐஸ்வர்யம், லக்ஷ்மி கடாட்சம் இது எல்லாமே வந்து வரணும் அப்படின்னா வந்து எல்லா வீட்டில் இருக்கிறவங்களும் வந்து ஆசைப்படுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து வரத்துக்கு என்ன மாதிரி வழிபாடுகள்லாம் நம்ம வந்து வச்சுக்கிட்டா வந்து அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து நிலச்சி இருக்கும் எப்பயுமே நம்ம வீட்டில் சார்? பொதுவாகவே குடியிருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில், ஒரு வீட்டில் வந்து, ஒரு இல்லத்தில், உங்களுடைய உள்ளத்தில் வந்து தேவையில்லாத விஷயங்களை விளக்கி வைக்கணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது. ஒன்று, அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்துக்கு வந்து செல்வம் கிடைக்கணும், சம்பத்து கிடைக்கணும், சொத்து கிடைக்கணும், சுகம் கிடைக்கணும், ஹஸ்த ஐஸ்வர்யம் கிடைக்கணும், சுருக்கமாக லட்சுமி கடாட்சம் பெருகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு ஆயிரக்கணக்கான வழிமுறைகளை நம்ம சாஸ்திரம் தெளிவாக உறுதியாகவே சொல்லி வச்சுருக்குது. இருந்தாலும் காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால அந்த ஆயிரக்கணக்கான வழிமுறைகளை அனைவராலும் பின்பற்ற முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு சில எளிய வழிமுறைகளை இந்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து பார்க்கலாம். அந்த வகையில் வந்து எவ்வளவோ வழிமுறைகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுடைய இல்லத்தில், குடும்பத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வெயில் வருவதற்கு முன்னாடி எழுந்திருக்க வேண்டும்ங்கிற விஷயத்தை கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க. அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரி, சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துரு அப்படிங்கிற விஷயத்தை தான் நமக்கு வந்து பெரியவங்க நகைச்சுவையாக அதே சமயத்தில் வந்து யதார்த்தமாக சொல்லிகிட்டு இருப்பாங்க கிராமப்புறங்களில். அந்த வகையில் சூரிய உதயம் ஆவதற்கு முன்னாடியே காலையில் வந்து அதாவது தூங்கி எழுகக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கிறது நல்லது. தூங்கி எழுந்த உடனே வந்து முதல்ல வந்து நம்ம அம்மாவை பார்க்குறோம், அப்பாவை பார்க்குறோம், மனைவியை பார்க்குறோம், சகோதரனை பார்க்குறோம், பிள்ளையை பார்க்குறோம் அப்படிங்கிறத விட உங்களுடைய உள்ளம் கையை பார்க்குறது நல்லது. உள்ளம் கை அப்படிங்கிறது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை வெகு சீக்கிரமாகவே விதண்டாவாதம் இல்லாமல் நிறைவேற்றக்கூடிய தகுதி உங்களுடைய உள்ளங்கைக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருக்குது. அந்த மாதிரி உள்ளங்கையை பார்த்து எழுந்ததுக்கப்புறம் காலை கடன்களை முடிச்சுட்டு குளிச்சுட்டு சூரிய உதயத்திற்கு முன்னாடி, அதாவது காலையில் அந்த குளிக்கிறதுக்கு முன்னாடி அல்லது குளித்து முடித்ததுக்கு அப்புறமாவது சூரிய உதயத்திற்கு முன்னாடியே எந்த ஒரு வீடாக இருந்தாலும் அந்த வீட்டுக்கு முன்னாடி கோலம் போடணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது. இந்த கோலம் போடுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொன்னதை நம்ம நிறைய பேர் கடைப்பிடிக்கிறோம். ஆனால் அதில் இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த கோலம் போடுவதற்கு வந்து பச்சரிசி மாவு பயன்படுத்தாமல் சாதாரணமாக ஏதாவது ஒரு மாவை வந்து பயன்படுத்துறது, அல்லது வந்து சாக் பீஸை வச்சு கோலத்தை வந்து வரைஞ்சிக்கிறது, அல்லது ஸ்டிக்கரில் வந்து நம்ம வந்து கோலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து ஓவியமாக போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சுருக்கமாக பயன்படுத்துகிறோம். கோலம் அப்படிங்கிறது சாதாரணமாக இடுப்பு மடிப்பில் சதை வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறு அமைப்பு கூட காலம் காலையில் அந்த சூரிய உதயத்திற்கு முன்னாடி உங்களுடைய வாசலில் போடக்கூடிய கோலத்திற்கு வனப்பான உடல்வாகு கிடைக்குதுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அப்படிங்கிறது சாஸ்தாங்கமான உண்மையாக இருந்துகிட்ருக்குது. அந்த மாதிரி உங்களுடைய வீட்டு வாசலில் வளைந்து நெளிந்து குனிந்து கோலம் போடக்கூடிய அமைப்பு இருந்தது அப்படின்னா உங்களுடைய வீட்டுக்கு வாசலில் கோலம் போடும் பொழுது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய அமைப்பு இயல்பாகவே அமையுது அப்படிங்கிறது சிறப்பான விஷயமா வந்துட்டுருக்குது. ஆத்மாக்கள் வீட்டுக்கு வருது அப்படிங்கிறத விட ஆன்மீகம் வீட்டுக்கு வரக்கூடிய அடிப்படை இந்த சிறு கோலத்துக்கு இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த மாதிரி அந்த கோலம் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய பேர் அந்த கோலம் போடுறது பழக்கத்தை வச்சுக்கிறது, அப்புறம் வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாமி கும்பிட்றது, பூஜை பண்ணுறதுன்னு எவ்வளவோ ஆசை ஆசையாக நிறைய பூஜை பண்ணிகிட்ருக்குறோம். இன்னும் கிராமப்புறங்களில் பாருங்கள், என்னதான் கோலம் போட்டாலும் அந்த கோலத்துக்கு மத்தியில் அந்த கோலம் வந்து எவ்வளவு அகலமாக இருந்தாலும், எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அந்த கோலத்துக்கு நடு மத்தியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசு சாணத்தை எடுத்து அதில் ஒரு கைப்பிடி பிடித்து பிள்ளையாரை வச்சு அந்த பிள்ளையாருடைய சாணத்துக்கு மேலே, அதாவது ஒரு சாணம் எடுத்து கைப்பிடியை பிடிக்கும்போது பிள்ளையார் வடிவத்தில் இருக்கும், அந்த பிள்ளையார் சாணத்தில் வந்து அந்த பிள்ளையாருடைய சாணத்தில் நடு மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா உச்சி பகுதியில் வந்து ஏதாவது ஒரு புஷ்பம், அது என்ன பூவாக இருந்தாலும் சரி, கிராமப்புறங்கள் இருக்கும் இல்லையா, என்ன பூ
கடையில் போய் விலைக்கு வாங்குற அப்படிங்கிறத விட தன்னுடைய வீட்டில் தன்னுடைய தோட்டத்தில் பக்கத்து வீட்டில் பக்கத்து தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு புஷ்பத்தை அல்லது எங்காவது கோயிலில் இருக்கக்கூடிய புஷ்பத்தை வந்து ஒன்று மட்டும் பறித்து வந்து அந்த சாணி பிள்ளையாருடைய உச்சிப்பகுதியில் குத்தி வைப்பாங்க. இது மிகப்பெரிய அம்சம். நம்ம நிறைய பேர் திஷ்டி சுத்துறோம் அல்லது பில்லி சூனியத்தை பார்க்குறோம் அல்லது வேறு விஷயமாக திஷ்டி கழிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தில் எவ்வளவோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எந்த ஒரு வீடாக இருந்தாலும், எந்த ஒரு தோட்டமாக இருந்தாலும், எந்த ஒரு தொழில் ஸ்தாபனமாக இருந்தாலும், எந்த ஒரு வியாபார ஸ்தலமாக இருந்தாலும், அந்த வீட்டுக்கு முன்னாடி வீட்டு வாசலில் கோலம் போடுறீங்க அப்படிங்கிறத விட, அந்த கோலம் போடுறதுக்கு முன்னாடி வாசல் தெளிக்கிறீங்க அப்படிங்கிறத விட, சாணி தெளித்து வாசல் தெளிக்கிறோம் அப்படிங்கிறத விட, அதுக்கப்புறம் கோலம் போடுறோம் அப்படிங்கிறத விட, அந்த கோலத்தினுடைய மையப்பகுதி நடுப்பகுதியில் வந்து பசும் சாணத்தில் ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சு அந்த பிள்ளையாருக்கு மேலே ஏதாவது ஒரு புஷ்பத்தை குத்தி வச்சிங்க அப்படின்னா, அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு எவ்வளவுதான் தேவையில்லாத துர்சக்திகள் இருந்தால் கூட தானாக விலகக்கூடிய மேலான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக அமையுது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான அம்சமாக இருந்துட்டு இருக்குது. உங்களுடைய வீட்டுக்கு மகாலட்சுமி வருதோ இல்லையோ, ஐஸ்வர்யம் வருதோ இல்லையோ, அஷ்டலட்சுமி வருதோ இல்லையோ, இருக்கிற செல்வம் போகாமல் இருக்கிறதுக்கு அந்த துஷ்ட தேவதைகளை வந்து அப்புறப்படுத்துவதற்கு இந்த சாணி பிள்ளையாரும், கோல மாவுக்கு கோலத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த சாணி பிள்ளையாரும், சாணி பிள்ளையாருடைய உச்சிப்பகுதியில் குத்தக்கூடிய அந்த புஷ்பமும் மிகப்பெரிய அமைப்பாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு அம்சமாகவே இருந்துட்டு இருக்குது. அதனால் யாராக இருந்தாலும் எந்த ஒரு காரண காரியம் சொல்லாமல் கோல சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கோலம் போடுவதற்கு பச்சரிசி மாவு பயன்படுத்துவது மிக மிக நல்லது, மேன்மையானது. அந்த பச்சரிசி மாவு பயன்படுத்தப்பட்ட அந்த கோலத்துக்கு மத்தியில் வந்து பிள்ளையார், அதாவது சாணி பிள்ளையார் பிடிச்சு வைக்கிறது அதைவிட சிறந்தது. அந்த சாணி பிள்ளையாருக்கு மேலே இந்த ஏதாவது ஒரு புஷ்பத்தை குத்தி வைக்கிறது, சிறு மல்லிகைப்பூ இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மல்லிகைப்பூவாவது அந்த சாணி மேலே குத்தி வைக்கிறது, சாணி பிள்ளையார் மேலே குத்தி வைக்கிறது மிக மிக அம்சமானது. இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடிச்சு பாருங்கள், உங்களுடைய வீட்டுக்கு உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் கண்டம் கூட அந்த நாளில் தவிர்க்கப்படும். உங்கள் மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கு வரக்கூடிய கண்டங்கள் கூட தவிர்க்கப்படக்கூடிய ஒரு தாத்பரியத்தை சந்திக்க முடியும் அப்படிங்கிறது யதார்த்தம். சார், இந்த கோலம் போடும் போது நடுவில் வந்து சாணி பிள்ளையார் வந்து பிடிச்சு வைக்கிறது வந்து கிராமப்புறத்தில் வந்து நம்மளால வந்து செய்ய முடியும், இப்போ வந்து நிறைய இந்த சிட்டிஸ்லலாம் வந்து எப்படி சார் வந்து செய்யறது? இந்த மாதிரியான கேள்வி, இந்த மாதிரியான இயலாமை, இந்த மாதிரியான சந்தேகம் நகர்ப்புறங்களில் உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும். கிராமப்புறங்களில் பொறுத்தளவுக்கு ஆடு மாடு வளர்ப்பு அப்படிங்கிறது அதிகபட்சமாக இருக்கிறதுனால பசு சாணம் அப்படிங்கிறது யதார்த்தமாக எளிமையாக இயல்பாகவே கிடைக்கும். ஆனால் நகர்ப்புறத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாட்டுச்சாணம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே எளிதாக கிடைக்காது, கிடைக்கவும் முடியாது அப்படிங்கிறது யதார்த்தம் தான். அப்படி நகர்ப்புறத்தில் உள்ளவங்க இந்த மாதிரி பச்சரிசி மாவில் கோலம் போட்டதுக்கப்புறம் அந்த கோலத்தினுடைய இந்த மையப்பகுதியில் நடுப்பகுதியில் வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைக்கலாம். மஞ்சள் பிள்ளையாரை வாசலில் முன்னாடி பிடிச்சி வச்சுட்டு அந்த கோலத்துக்கு மேலே மஞ்சள் பிள்ளையாருக்கு மேலே ஏதாவது ஒரு புஷ்பம், அந்த விடுபூன்னு சொல்லுவீங்க இல்லையா, உதிரிப்பூன்னு சொல்லுவீங்க இல்லையா, என்ன புஷ்பம் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த புஷ்பத்தில் ஒரே ஒரு புஷ்பம், இந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு பெரிய மாலை போட வேண்டாம், இந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு வேறு வகையில் ஊதுபதியெல்லாம் காட்ட வேண்டாம், சாதாரணமாக ஒரு புஷ்பத்தை, என்ன புஷ்பம் உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் புஷ்பம் வாங்குவீங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த புஷ்பத்தில் ஏதாவது ஒரே ஒரு புஷ்பத்தை எடுத்து மஞ்சள் பிள்ளையார் மேலே குத்தி வைக்கலாம். இதில் இன்னொரு விஷயம், அந்த மாதிரி மஞ்சள் பிள்ளையார் மேலே புஷ்பம் குத்த முடியாது, புஷ்பம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சம் இருந்தது அப்படின்னா, ஏதாவது ஒரு காலத்தில் வந்து இந்த புஷ்பம் வாங்க முடியாத ஒரு சூழல் இருந்தது அப்படின்னா, அந்த நாளில் இதே மஞ்சள் பிள்ளையாருக்கு மேலே அல்லது சாணி பிள்ளையாருக்கு மேலே கண்டிப்பாக ஊதுபத்தியை குத்து வைக்கலாம். இந்த ஊதுபத்தி அப்படிங்கிறது மூணு ஊதுபத்தியாக இருக்கணும், அதாவது மூன்று ஊதுபத்தியை வந்து பற்றி வச்சு அந்த மூன்று ஊதுபத்தியை மஞ்சள் பிள்ளையார் மேலே குத்தி வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்துக்கு எந்த விதமான சேதாரம் இல்லாமல் ஆதாரமான அஷ்டலட்சுமி வாசத்தை யாராக இருந்தாலும் ஐஸ்வர்யத்தோடு சந்திக்க முடியும். கிடைக்கிற தனம், கிடைக்கிற செல்வம், சேருகிற சொத்து இதெல்லாம் வந்து தீய வழிக்கு பயன்படுத்தாமல் நல்ல வழிக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு நற்காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஷத்காரியம் என்று சொல்லக்கூடிய நற்காரியங்கள் தடையில்லாமல் நடக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். சாதாரணமாக சாணி பிள்ளையார் மேலே ஊதுபத்தியோ புஷ்பமோ குத்தி வைக்கும் பொழுது உங்களுடைய வீட்டு குழந்தைகள் தெரிஞ்சோ தெரியாமலோ பருவ வயதில் உருவத்தை பார்த்து பாதை மாறி போனால் கூட அந்த பாதை மாறாத ஒரு சூழலை மிகப்பெரிய அளவில் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த சிறு பிள்ளையாருக்கு, சாணி பிள்ளையாராக இருந்தாலும் சரி, சந்தன பிள்ளையாராக இருந்தாலும் சரி, மஞ்சள் பிள்ளையாராக இருந்தாலும் சரி, இந்த பிள்ளையாருக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அதனால் வீட்டு வாசலில் பச்சரிசி மாவில் கோலம் போட்டு அந்த கோலத்தை வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடியே போட்டு அந்த கோலத்துக்கு வந்து நடுப்பகுதியில் வந்து சாணி பிள்ளையாரோ அல்லது மஞ்சள் பிள்ளையாரோ பிடிச்சி வச்சு அந்த மஞ்சள் அல்லது சாணி பிள்ளையாருக்கு மேலே ஏதாவது ஒரு புஷ்பத்தை குத்தி வச்சு நீங்கள் நமஸ்காரம் பண்ணிக்கலாம்.
புஷ்பம் இல்லாத நேரங்களில் காலங்களில் நாட்களில் வந்து ஊதுபத்தி, மூன்று ஊதுபத்தியை வந்து நீங்கள் கொளுத்தி அந்த பிள்ளையார் மேலே, சாணி பிள்ளையார் மேலேயோ மஞ்சள் பிள்ளையார் மேலே குத்தி வைக்கலாம். இது மிகப்பெரிய அம்சமாக வந்துட்டுருக்குது. இன்றைக்கும் கிராமப்புறங்களில், கிராமத்தில் பெரியவங்க இருந்துகிட்டு இருப்பாங்க, பையன் அல்லது பேரம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா போன்ற வெளிநாடுகள் இருந்துகிட்டு இருப்பாங்க. எவ்வளவு வெளிநாடு போனாலும், எவ்வளவு தான் ஏரோப்ளைனில் ஏறி போனால் கூட, நம்ம சான்றோர்கள் சொன்ன சத்தியமான வாக்கை கிராமப்புறத்தில் ஒரு சில குடும்பங்களில் கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் உண்மையாக இருந்துகிட்ருக்குது. அதாவது சாதாரணமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாப்பம்பட்டி, சிக்குவார்பட்டி, கொத்துவார்பட்டின்னு இருக்கக்கூடிய ஊர்களிலே வந்து எத்தனையோ குழந்தைகள் வந்து பாதை மாறி போகுது. அமெரிக்காவுக்கே போனால் கூட, ஆண் குழந்தையாகவே இருந்தால் கூட பாதை மாறாமல் இருக்கக்கூடிய சூழலும் ஒரு சில கிராமத்து குடும்பத்தில் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது எதனால் அப்படின்னா, அதற்கு இந்த காரணமும் நம்மளுடைய வளர்ப்பு முறை அப்படிங்கிறத விட வாழ்க்கை முறை அப்படிங்கிறது மிகப்பெரிய அம்சமாக இருந்துகிட்டு இருக்குது. என்னதான் படிப்பு அல்லது நடிப்பு அல்லது விளையாட்டு அல்லது அறிவியல் அல்லது புவியியல் அப்படிங்கிற விஷயம் இருந்துகிட்டு இருந்தால் கூட, வாழ்வியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது. பண்பாடே இல்லாத படிப்பு எதற்குமே உதவாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிகழ்ச்சியில் நிறைய முறை சொல்லியிருக்கிறோம். அந்த மாதிரி படிப்போடு சேர்ந்து பண்பாடு தரக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு, மிகப்பெரிய சிறப்பு இந்த சாதாரண கோலத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய சாணி பிள்ளையாருக்கு இருக்குது அப்படிங்கிறதான் சமத்துவமான, தத்துவமான, சாத்வீகமான ஆன்மீகம். நான் கேட்ட செல்வம், ஐஸ்வர்யம் இதெல்லாம் வந்து வீட்டில் வந்து எப்படி எளிய முறையில் வந்து வீட்டில் வந்து தக்க வைக்கிறது அப்படின்னு நான் கேட்ட கேள்விக்கு வந்து ரொம்ப எளிமையான ஒரு பதில் வந்து நீங்கள் சொன்னீங்க. அது வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. ரொம்ப நன்றி சார். நன்றி. என்ன நேயர்களே, இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். நிகழ்ச்சி பார்த்துட்ருக்க நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் வெறும் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான். இன்கேஸ் உங்களால் வந்து நேரில் வர முடியல அப்படின்னா, உங்களோட முழு ஜாதகத்தையும் நீங்கள் வந்து ஃபோன் மூலியமாக கூட வந்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீக தகவல், தினப்பலன், வாரப்பலன், என் கணித பலன், இது மாதிரி பல்வேறு நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காமல் ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மேலே இருக்க பெல் பட்டன் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.